கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் இந்த ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ரிலேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன் அண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரிலேஷன் பிட்வீன்ஸ் தீஸ் த்ரீ. இப்போ வி நோ இட்ஸ் வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இந்த யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இங்கே இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம ஒமேகா நாட்னு வச்சுக்கிறோம். அப்போ ஒமேகா நாட்டுங்கிறது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. இந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து அல்ஃபா. அப்போ தேர்ஃபோர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் அல்ஃபா டி, வேர் ஒமேகா இஸ் அ ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா நாட்டுங்கிறது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, அல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன், டிங்கிற டைம் டேக்கன். இந்த செகண்ட் ஒன் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ். இங்கே எஸ்ஸுங்கிறது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ அல்ஃபா தீட்டா. இந்த தேர்ட் ஒன் எஸ் ஈக்குவல் டு யூ டி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஆஃப் அல்ஃபா டி ஸ்கொயர். இந்த கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனில் வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ், எஸ் ஈக்குவல் டு யூ டி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி இந்த ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் மோஷன் அல்லது சர்க்குலர் மோஷன், இதில் வந்து ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் அல்ஃபா டி, ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ அல்ஃபா தீட்டா, அண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஆஃப் அல்ஃபா டி ஸ்கொயர். இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த சென்ட்ரிஃபெடல் ஆக்சலரேஷன். இந்த சென்ட்ரிஃபெடல் ஆக்சலரேஷன்னா இப்போ ஒரு பாடி சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னு வச்சுங்க, சர்க்குலர் மோஷனில் இருந்தால் அதனுடைய வேகமானது, தட் இஸ் ஸ்பீட் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அந்த ஸ்பீடில் வேரியேஷன் இருக்காது. பட் இதனுடைய டைரக்ஷன் கண்டினியூஸாக மாறுறதுனால இதனுடைய வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இதனுடைய வெலாசிட்டி மாறுறதுனால என்னாகும், இதனுடைய மோஷன் வந்து ஆக்சிலரேட்டடாக இருக்கும். இதுதான் சென்ட்ரிஃபெடல் ஆக்சிலரேஷன் சொல்லிச்சிடறோம். தட் இஸ் வென் அ பார்ட்டிக்கிள் ஈஸ் இன் சர்க்குலர் மோஷன், then the speed of the particle remains constant, but the velocity is always or continuously changed because the direction of motion of the particle is changed. Therefore, the motion of the particle is always accelerated. This one is centrifugal acceleration. From the centrifugal force na, we know it. This is the V squared by R. Centrifugal acceleration. But we have inertia force here. Mass into acceleration. The centrifugal force is a negative force. That is minus m into v squared by r. We know that v is equal to r omega,
அப்போ வி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர்ட். இப்போ எம் ஆர் ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர்ட் பை ஆர், ஆர் ஆர் கேன்சல். அப்போ மைனஸ் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆர் மைனஸ் எம்வி ஸ்கொயர்ட் பை ஆர். இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இட்ஸ் அ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ங்கிறது பாசிட்டிவ், தட் இஸ் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் அல்லது எம்வி ஸ்கொயர்ட் பை ஆர். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. தெரிஞ்சிருந்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் இந்த கான்செப்டை புரிஞ்சிட்டு இந்த ஃபார்முலாஸை எழுதி வச்சுட்டு என்ன கிவன், என்ன ரெக்கயர்ட், வாட் இஸ் த ரிலேஷன், அது எதெல்லாம் நமக்கு முன்னாடி தேவையோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இதில் வந்து நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண் வந்து வாங்கிடலாம். தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.